துளாராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, யாரேனும் ஏதாவது பேசுகிறான்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை காதில் வாங்கினாலும் வாங்காத மாதிரி இருந்துக்கிறது நல்லது. நம்மளை பற்றி நல்லா பேசும் பொழுது சந்தோஷப்பட்டுக்கலாம், எதிர்மறையாக பேசும் பொழுது இல்லை. யாராவது இவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன், காதிலேயே வாங்க வேண்டாம், சரி பேசிட்டு போகிறான், அவன் மன திருப்தி அப்படி தான் இருந்துட்டா இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு கவலைப்படாது இருந்துக்கணும். அது ஒரு பெரிய அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கலையை கற்றுக்கிட்டோன்னா நிறையா தெரிஞ்சுக்க முடியும், நல்லா ஜெயிச்சுடலாம். ஆக இன்றைய தினத்தில் புதிய முக்கியமான வேலைகள் இருந்தால், அவசர வேலைகள் இருந்தால் பிரயாணம் பண்ணால் போதும். சிறு சிறு வேலைகளை இருந்தாப்பில் செய்து கொள்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறவங்க, ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமான தொழில்களில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பண விஷயத்தில் யார்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடும்போது போடலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படும் போது நல்ல பலன்கள் உண்டு. திருப்பதி வேங்கடநாத சுவாமியை வழிபடுறது விசேஷ பலன்கள் தரும். துளாராசி என்பர்களுக்கு இடம் விற்று நல்ல பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விற்கிறதுக்குண்டான உத்தேசம் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு.